ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்க அப்படின்னா சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாவட்டமா வந்து தீவிரமான பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழல் வந்து ஸ்டாலினை பாத்தீங்க அப்படின்னா கடுமையா விமர்சனம் பண்ணி வந்து பேசி வந்துட்டு இருக்காரு. முன்பலா ஸ்டாலின் தான் பாத்தீங்க அப்படின்னா தினமும் வந்து எடப்பாடியை வந்து காரசாரமா வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசுவாரு. இப்ப எடப்பாடியும் பாத்தீங்க அப்படின்னா பதிலுக்கு வந்து களமிறங்கிட்டாரு. திருச்சியில வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டப்ப சசிகலா பத்தி வந்து எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, சசிகலா வெளியில வந்தாலும் அரசியல் வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து நடக்காது. இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் வரப்போற தேர்தலையும் வந்து தொடருவாங்க. இன்னும் புதுசா ஒரு சில கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்தில் உள்ள வருவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து திருச்சியில் வந்து மரக்கடை பக்கத்தில் வந்து எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் மேடை அமைத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்காரு. இந்த கூட்டத்தில் வந்து விஜயபாஸ்கர், தங்கமணி, வெள்ளமணி, நடராஜன், வளர்மதி, வைத்திலிங்கம் ஆகியோர் வந்து கூட வந்து இருந்திருக்காங்க. அப்போ வந்து அதிமுகவை உடைக்கிறதுக்கு வந்து திமுக மற்றும் ஸ்டாலின் வந்து பல்வேறு வகைகள் வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக வந்து ஆலமரம் மாதிரி ஒரே குடும்பமா சகோதரர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால வந்து ஸ்டாலினுடைய முயற்சி எல்லாமே வந்து வீணா தான் வந்து போயிருச்சு. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வந்து உடன் பிறந்த ஒரு சகோதரர் கூட தன்னோட வந்து வச்சுக்க மாட்டாரு. அப்படிப்பட்டவர் தான் வந்து இப்போ வந்து எதிர்கட்சி தலைவரா வந்திருக்காரு. திமுக வந்து பெரிய தலைவர்கள்லாம் நீடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உதயநிதி தயவு வந்து இப்போ வந்து தேவைப்படுது. தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மண்ணில் பிறந்து மரணிக்கிற வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சி அவங்க மறைந்த பிறகும் வந்து வாழ்பவர்கள் தான் வந்து தலைவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களாம் வந்து அந்த மாதிரி. அழகிரி வந்து கட்சி ஆரம்பிச்சு பிறகு வந்து திமுக பாத்தீங்கன்னா நான்கா வந்து உடையும். ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தொண்டனை கூட திமுகவால வந்து தொட்டு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்காரு. அழகிரி வந்து அரசியல் வந்து புதிய கட்சியை வந்து ஆரம்பிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து புரியாத புதிரா ஒண்ணு வந்து இருக்கு. ஆனா வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பா வந்து தேர்தல் சமயத்தில் அதை வச்சே வந்து திமுகவுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு அதிமுகவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த மாதிரி சூழல தான் எடப்பாடியும் பாத்தீங்கன்னா அழகிரியை பத்தி வந்து பேசியிருக்காரு. கூடுதலா பாத்தீங்கன்னா பணம் கொடுக்காம ஹோட்டல் உரிமையாளர் வந்து அடிக்கிறவங்க கையில போயிட்டு ஆட்சியை கொடுத்தா என்ன நடக்கும், அதனால வந்து யோசிச்சு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினையும் திமுகவையும் வந்து விமர்சனம் பண்ணி எடப்பாடி வந்து பேசியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.